இதுலதான் நெடுவை மாட்டிக்கொண்டு இருக்கேன். கமான், 30 தரத்துக்கு மேல ராய் பண்ணிட்டேன். இதை தாண்டி போறது எதுக்கு இப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல. கோட போல என்னத்துக்கு அணி அது? ஆமா, இதெல்லாம் ஒரு ஸ்டூபிட் கேம் பிளே. எந்த கேம் பிளே? ஓகே, பட் இந்த மிஷின் எல்லாம் ஸ்டூபிட். ஒன்று ஆல்ரெடி வச்சிருந்ததை நான் தாண்டி வந்துட்டேன். இப்போ திருப்பி இதை வச்சிருக்காங்க. ஆனால் காட் ஆஃப் வார் பிளேயர் ராக்கலுக்கு முடிக்கிறது ரொம்ப ஈஸியாக. இது என்ன கமெண்ட் பண்ணுங்க பாயம். ஆமாம், நான் 2 தரம் மேலகான போயிட்டேன். போயிட்டு அவடத்து வந்து கப்பி வச்சிட்டேன் முடிவில்லையா. அப்புறம் வந்து எது முடிவுன்றது நான் ரியலி கவுண்ட் பண்ண விட்டுட்டேன். அது மெண்ட ஸ்டூபிட் தானே. பெரும்பாலும் இதுதான் முடிவா இருக்கும் இந்த இதுல சுத்துறது. இத இந்த கத்தியை தாண்டினோட நான் மேலுக்கு ஏறினேன்னு சொன்னா ஆல்மோஸ்ட் போயிடலாம். ஐ ஹோப் நோ வாட் தி ஹெல். பிகாஸ் நான் அதில் கட்டாம நின்று எத்திடணும். பிகாஸ் அதான் வந்து கடைசியான் மாட்டு போற நினைக்கிறேன்மா. எஸ் ஐ நோ, கொஞ்ச நேரம் பொறுமையாக கீழே நினைக்காம வச்சு. அது ஒரு டேஞ்சரான பார்க்க ஃப்ரீயா இருக்கு. மேல போ 5 தான் இது பாருங்க, 5 சப்பி. இதே மாதிரி ஒன்று பாருங்க. இதுல கொஞ்சம் இடவழி வந்திருக்கான். அதுல நான் கீழே இறங்கினாலும் வெட்டிடுவேன். ஒன்று, ஸோ இது ரெண்டாவது. இப்போ 3வதுல நிற்கிறேன். ஸோ இதில் தான் வெட்ட போகுது. ரைட் ரைட் ரைட். அதில் 5 கத்தி வேணும். அது அது போன அப்புறம் இனி போகலாம். எப் நிரண்டு நோ நோ வே. மூன்றாவது தாண்டியாச்சு. இப்ப 4வது. இப்ப நான் ஜம்ப் பண்ணி ஏத்திடணும். 5வது. சோ இதுலதான் நான் வந்து ஃபைனல். எஸ் ஐ டிட் இட். ரியலி வாவ். சர்வ் பண்ணுறதுக்கு என்ன விடவில்லையா? ஃபைனலி எஸ் இப்போ தான் கேம் ஸ்டார்ட் பண்ணால் அது